அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இது உங்களுடைய கட்டம் என்ன சொல்லுது? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 5000 வருஷமா உலகாளி எப்போது உலகாளி போன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடைசியில சொல்லிட்டு இருக்கவன் தான் அழிஞ்சுக்கிட்டு வரான். என்ன பாக்குறீங்க? எனக்கு 5500 வயசு. நானும் மகாபாரதம் வாரிலேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இதை சொன்னா என்ன பைத்தியக்காரங்கிறீங்க. சரி வாங்க நம்ம ராசிக்கு போவோம். முத ராசி மேஷம். மேஷம் முயற்சி முயற்சி திருவினை ஆக்கும். முயன்றா சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? அடுத்த ராசிக்கு ரிஷபம். ரிஷபம் சோர்வு. நாள் முழுக்க கடுமையா ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி திரும்ப ரெஸ்ட் எடுப்பேன். முக்கியமா சென்னை வாசிகளே உங்களுக்கு தான். அடுத்து மிதுனம். எங்க பஞ்சிங்க மிதுனம் பயம் பயந்து தானே ஆகணும். இந்த வாரம் கட்டவங்களை தான் கட்டம் கட்டி அடிக்க போகுது. ஜாக்கிரதை. அடுத்து கடகம். கடகம் விவேகம். 10 கிலோ தக்காளி அனாச்சி 10 கிலோ வெங்காயம் வாங்கியிருப்பீங்க. கடைசியில வீட்டுல சிலிண்டர் காலியானதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. போடுறது லேட் ஆகும். அதனால நானே பாடிட்டேன். சிம்மம் சிரமம். சிம்மம் ரொம்ப சிரமம். தளபதி பர்த்டே கொண்டாடும் ரொம்ப சிரமப்படுறீங்களா? தளபதி பேர்ஸ்லாம் ஆளக்கூடாது சரியா? மொத்தமா சேர்த்து வச்சு நம்ம மாஸ்டர் படத்துல மாசா செலிப்ரேட் பண்ணிடுவோம் சரியா? அடுத்த ராசி கன்னி. கன்னி கன்னி வெற்றி. குவாரண்டைன்ல டைம் பாஸ் பண்ணாலும் கேம் விளையாட போயிருப்பேன். ஆனா அங்க ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னு வச்சு டைம் பாஸ் பண்ணிருப்பாங்களே. கவலைப்படாத, இனிமேல் உனக்கு வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் சில் ப்ரோ. எங்க பாட்டு தான் தாராளமா பாடுவேன். நம்ம ஓகே. அடுத்த ராசி துலா. மறதி. காலையில டிஃபன் சாப்பிட்டதை மறந்து அம்மா கிட்ட போய் தோசை சொல்ல கேட்டிருப்பேன். ஆனா தோசை கரண்டியாலே அடி வாங்கிட்டு வந்திருப்பேன். எத்தனை தோசை சாப்பிட்டேன்றத மறக்கலாம். ஆனா சாப்பிட்டதையும் மறக்கலாமா? சோறு. அடுத்து விருச்சி. விருச்சி ஈகை. எப்பா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற நண்பர்களே பார்த்து பண்ணுங்கப்பா. அள்ளி கூப்பிட்டு கை சவக்கலாம். ஆனா பின்னாடி சவக்கலாமா? பிகாஸ் லத்தி ரைட் இஸ் பேக். தனுசு. தனுசு ராசி நேயர்களே அலைச்சல். தெருவை கூட தாண்ட முடியாது. இவன் எங்க போய் அலைய போறான்? என்னடா முட்டாள்தனமா கண்டுட்டு எழுதிருக்கீங்க. மகரம். மகரம் பகை. வாழ்த்த மணிக்கணக்கா கடல போடும் போது உன் ஃப்ரெண்ட்ஸோட கால அட்டன் பண்ணாம பகையை வளர்த்திருப்பேன். நண்பர்கள் மிக முக்கியம் அமைச்சரே. அடுத்து கும்பம். கும்பம் ஆதாயம். உனக்கு எல்லாமே ஆதாயம் தான். இந்த வாரம் 9 கிரகத்தையும் உச்சத்துல வச்சுக்கிட்டு விடமாட்டியப்பா நீ. தாலிப்பாளு. அடுத்த வாரம் உனக்கு இதே வந்துச்சுன்னா நான் சொல்லவே மாட்டேன் பாத்துக்க கண்டென்ட்டா. கடைசியாக மீனம். மீனம் அன்பு. அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொல்லிட்டு சுத்துவேன். ஆனா ஒண்ணுக்கு 2 அன்பு வச்சிருப்பேன். இந்த வாரம் நீ கண்டிப்பா மாட்டிப்படா. இது இந்த பிரேமானந்தாவோட சாபம்டா.